சிவாய நம திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ட்ரீமேக்கர்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, ராத்திரியானா ஒரு சில பொருட்களை கொடுக்கக்கூடாது, பொழுது போச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பொருளை கொடுக்கலாம், இந்த பொருளை கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் இருக்குது. எது கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பால் கொடுக்கக்கூடாது, மோர் கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிட்டு வரோம். அப்போ எதை கொடுத்தால் நமக்கு அதிக நன்மை தரும்? கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு இப்போ என்ன, அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற தர்மமே இப்போ மறைஞ்சு போச்சு. அதே கொடுக்காத, விளக்கு வச்சுட்டு கொடுக்காத, செவ்வாய்க்கிழமை கொடுக்காத, வியாழக்கிழமை கொடுக்காத, வெள்ளிக்கிழமை கொடுக்காத, சனிக்கிழமை போனால் வராது அப்படின்னு இன்றைக்கி அஷ்டமி, நவமி, கருணாள், சந்திராஷ்டமம் இப்படி கொடுக்காததுக்கு என்னென்னலாம் பேர் வைக்க முடியுமோ இவனுடைய எண்ணத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சுக்கிறான். இவன் மனசில் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்திட்டு அதை நேரடியாக சொல்லாமல், சார் இன்றைக்கி அஷ்டமி சார், இப்போ முடியாது சார், சார் நாளைக்கு நவமி சார், சார் நாளைக்கு கர்ணா, சார் நாளைக்கு எனக்கு சந்திராஷ்டமம், சார் நாளைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம், சார் நாளைக்கு உங்கள் அப்பாவுக்கு சந்திராஷ்டமம், இப்படி அவனுடைய எண்ணத்திற்கு ஒரு மறுபெயர், அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் போட்டுக்கிறான். அவ்வளோதான் விஷயம். அதை ஸ்க்ரீன் போட்டு அதை டிஸ்பிளே பண்ணிவிட்டு இவன் அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறான் அந்த எண்ணத்தை கொண்டு. அப்போது கொடுக்கணும், அந்த ஈதல் அப்படிங்கிற தர்மம், அது ஒரு தர்மம். 16 வகையான தர்மங்களில் ஈதல் அப்படிங்கிறது, தானம் தர்மம் அப்படிங்கிறது ஒரு வகையான, 16 வகையான தர்மங்கள், அது ஒரு முதல் தர்மம், உதவுதல். இன்றைக்கி இந்த கொடுக்கறது அப்படிங்கிறதே ரொம்ப 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 குறைஞ்சி போச்சு. வாங்குதல் அப்படிங்கிற தர்மம் இருக்கே, அது அபரிமிதமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சு போச்சு. வாங்குதல் வாங்குதல் வாங்குதல், இதையா கொண்டா அப்படி வச்சுக்கோ, இதையா கொண்டா அப்படி வச்சுக்கோ, அது கொண்டு எக்ஸஸாக எதாவது கிடைக்குமா, கொண்டா இப்படி போட்டுக்கோ உள்ள. அப்போ வாங்குதற்கு, வாங்கிறதுக்கு எல்லாமே உண்டு. ஏதாவது வேடிக்கையே எங்கள் அம்மா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாங்கிறது வழக்கத்தில் உண்டு, கொடுக்கறது கோத்திரத்திலே இல்லை அப்படின்வாங்க. அந்த கோத்திரத்துக்கே கொடுக்குற பழக்கம் கிடையாது. கோத்திரம்னா பரம்பரை, பரம்பரையாக பரம்பரம் பாரம்பரியமாக வரக்கூடியது. வாங்கிறது வழக்கத்தில் உண்டு, கொடுக்கறது கோத்திரத்திலே இல்லை அப்படின்னாக்கா அந்த குடும்பம் கொடுத்து பழக்கப்படாத குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஈதல் அப்படிங்கிற அவ்வை பாட்டி சொன்னதை போல, ஈதல் ஈதல்னு கேட்குறதே தப்புடா, அவன் கேட்டு நீ கொடுக்காம இருந்தனா அது அதை விட தப்புடான்னு அவ்வை பாட்டி சொல்லுவாங்க. ஆத்திச்சூடியில் வருது இல்லையா, ஒருத்தர்கிட்ட போய் இதை கொடு அப்படின்னு கேட்குறது ரொம்ப தப்பு, அது ஒரு இழிவு. அவன் கேட்ட பிறகும் அது இல்லைன்னு சொல்கிறது இருக்கே, அது அதை விட இழிவு அப்படின்னு அவை பாட்டி நமக்கு தர்மத்தை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இப்போ ஆத்திச்சூடினா நம்ம பசங்களாம் என்னன்னு கேட்பாங்க, ஆத்திச்சூடியாவது இல்லை வந்து எந்த சூடியாவது, அதெல்லாம் சமுதாய சீர்திருத்தம் மாற்றம் எல்லாம் சீரழிஞ்சு போச்சு. அதனால தான் இப்போது நிறைய குற்றங்கள் நடக்கிறது. காரணம், நம்மளுடைய பாடம், நம்மளுடைய தர்மம், நம்மளுடைய இந்து தர்மம், நம்மளுடைய வழிகாட்டுதல், நம்மளுடைய பரம்பரை, நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய குல வழக்கம் எல்லாத்தையும் நம்ம தொலைச்சிட்டோம். யாரோ ஒருத்தர் சொன்னதை கேட்டுட்டு நமக்கு அறிவில்லாமல் போச்சு. அதுதான் விஷயம். சரி, இப்போது கொடுக்காததுக்கு 1000 காரணம் சொல்லிடுறோம். சரி, இப்போ அவனை கொடுக்க வைக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லணும்ல. அப்படி பார்த்தா எந்த பொருளை கொடுத்தா நமக்கு நல்லது? இப்போது அந்த காலத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கள் பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, 6 மணிக்குள்ளே போய் ஏத்தாத்தில் ஒரு மோர் வாங்கிட்டு புறக்குத்திடலாம் அப்படின்வாங்க. ஒரு நாள் இதே ஒரு அசந்தர்ப்பம் அதை மறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 7 மணிக்கு போய் கேட்டா இல்லை விளக்கு வச்சுருது, கொஞ்சம் நாடி முன்னாடி கேட்டுக்கூடாதா, கொடுத்துருப்பேன் நானே, மணி 6 ஆகிடுது, இனிமேல் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போது உரக்குத்துறவுக்கு மோர் அதை வந்து விளக்க வச்சா கொடுக்க மாட்டாங்க.
அதே போல் இலை ஒடிக்கிறது, மா இலை பறிக்கிறது, கீரை ஒடிக்கிறது, மரத்துலேருந்து ஒடிக்கிற எந்த செடி கொடியிலேருந்து பறிக்கிற எந்த விஷயமானாலும் 6 மணிக்கு மேலே செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதே போல் ஐஸ்வர்யங்கள் என்று சொல்லக்கூடிய மளிகை பொருட்கள் அதிகம் கொடுக்க மாட்டாங்க. இப்படி கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு பல லிஸ்ட்டு இருக்குது. சரி, ஆனால் கொடுக்கலாம், ஏதாவது ஒன்று கொடுத்தா தானே நல்லது அப்படின்னு சொல்லும்போது, எந்த பொருளை கொடுத்தால் நமக்கு நல்லது அப்படின்னு சொன்னால், ராத்திரி பொழுது அப்படின்னு சொல்கின்ற பொழுது ஏன் அந்தி பொழுது அதையே வச்சாங்கன்னா, இந்த உடம்புங்கிற சட்டையை வச்சுக்கிட்டு உடல் என்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி பகல் முழுவதும், உடல் என்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி பகல் முழுவதும் தேடி 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 அலைஞ்சி அந்த ஜீவன் வந்து அடங்குகின்ற அல்லது உறங்குகின்ற ஒரு பொழுது தான் அந்த அந்தி பொழுது. அங்கேயும் போயிட்டு அவன் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிறது தர்மத்தங்க வச்சாங்க. அப்போ அந்த அந்தி பொழுதுனா என்ன, அடங்குகின்ற சமயம், ஒடுங்குகின்ற உயிரினங்கள் ஒடுங்குகின்ற சமயம், அல்லது ஊடல் கூடல் என்கிற சமயம். அப்போ இது சம்பந்தமான சப்ஜெக்டில், இது சப்ஜெக்டை சம்மந்தப்பட்டது தான் அந்த பொழுதில் நடக்கும், அந்த வேலையில் நடக்கும். அதுக்கு என்ன பொருள் உண்டோ அதை நாம் தானம் செய்தோம் என்று சொன்னால் அளவில்லா செல்வங்களை பெற முடியும். விளக்கு வச்சுட்டு கொடுக்கக்கூடாதுன்னா பணங்காசு கொடுக்கக்கூடாது, பால் தேர் கொடுக்கக்கூடாது, மளிகை சாமான் கொடுக்கக்கூடாதே தவிர, அந்தி மாலை பொழுதுக்கு தேவையான பொருட்களை கொடுக்கலாம், அது கொடுத்தா சந்தோஷம். சாமி அப்படின்னா நாம் எந்த பொருளை தரலாம் அப்படின்னு கேட்டாக்கா, பழங்கள் வாரி வழங்கலாம். மாதுளம்பழம், திராட்சை, உலர்ந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், இந்த பழங்களை நிச்சயமாக ராத்திரி கொடுக்கலாம். ஏன்னா அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த ஜீவன் போய் எங்கே விடுங்க, அடங்கும் இடம், சாப்பிட போய் படுத்துடும், அவ்வளோதான். அப்போது அதை கொடுக்கலாம். அதே போல் வாசனாதி திரவியங்கள், ஒரு சுமங்கலி வராங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு வாசனை பூ எடுத்து அந்த அந்த சுமங்கலிக்கு கொடுப்பீங்க. அந்த வாசனை பூவை அங்கேயே அந்த சுமங்கலி சூட்டிக்கொள்வார். அந்த வாசனை அவங்க வீட்டுக்கு போய் சென்று சேரும், அன்றைய இரவு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போது வாசனை பொருட்கள் அதில் ஃபஸ்ட்டு விளங்கக்கூடியது புஷ்பம். அது சுமங்கலியாக இருந்தாலும் சரிதான், கன்னியா பசங்களாக இருந்தாலும் சரிதான், ஒரு ரிசப்ஷன் போகிறேன் கொஞ்சம் பூ இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பூ கொடுக்கணும், பூ இல்லைன்னு சொல்லக்கூடாது, தெரிஞ்சுக்கோங்க. ரிசப்ஷன் எங்கள் வீட்டிலே இப்போ எல்லாம் நம்ம வீட்டு தான் எடுப்போம் முதல்ல, அப்புறம் நம்ம பக்கத்து வீட்டுக்கு சொல்லுவோம். இப்போ எங்கள் வீட்டம்மா ஒரு பக்கத்து ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டு கேட்குறேன், ஏய் ஏய் நான் பாபா கூட ஒரு ரிசப்ஷன் போகிறேன்டி, மல்லிகைப்பூ இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆ இருக்குடி, உடனே பூ அங்கேருந்து வந்துடுது, 3வது வீட்டிலேருந்து பூ வருது. எத்தனை மணிக்கு, ராத்திரி 8 மணிக்கு வருது. அப்போது சுமங்களிப்பின் கேட்பார்களே ஆனால், தேவை இருக்குமே ஆனால், வாசனை புஷ்பங்கள் எதுவாக வேண்டுமானாலும் வாரி வழங்கலாம், அது உங்களுக்கு அளவில்லா செல்வத்தை தரக்கூடியதாக இருக்கும். அப்போது பழங்கள் தரலாம், அதே போல் வாசனை திரவியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நாம் தரலாம். இது 3வதாக ஒன்று இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, மருந்து மாத்திரைகள். சாமி மருந்து மாத்திரைலாம் ஒரு தானமா சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே அதுதாங்க உயிர் காக்கும் மருந்து, அதுதான் உண்மையிலே உயிர் காக்கும் மருந்து, புரிதுங்களா? ஒரு ஆமசாஞ்சன் கேட்குறாங்க, அது கண்டிப்பாக கொடுத்தான், ஒரு வழியே கிடையாது. ஒரு மாத்திரை இருக்கு, அவசரத்து இருக்கா, அதெல்லாம் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. அந்த மருந்து மாத்திரைகள் பகல் பொழுதில் கொடுத்து உதவுவதை விட ரா பொழுதில் கொடுக்கின்ற பொழுது அது உங்களுக்கு மருத்துவம், நீங்களே ஒரு தன்வந்திரி ஆகிடுவீங்க, நீங்களே ஒரு மிருத்யுஞ்சய தேவதையாக மாறிடுவீங்க, நீங்கள் தான் அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய இறை சக்தியாக மாறிடுவீங்க. அப்போது இரவு பொழுதிலே, இப்போ வந்து மருந்து மாத்திரை, அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும், நாட்டு மிளகு, ஜீரகம், சுக்கு, அந்த மாதிரி அதிமதுரம், பட்டை, லவங்கம் அப்படி போயிருக்கும் அந்த காலத்தில். இப்போது அதுக்கு நீங்கள் பேர் வச்சுட்ருப்பீங்க,
650, 750, 950 அந்த மாதிரி ஒரு பேர். அப்போது மருந்து பொருட்களின் உதவுகள் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ராத்திரியில் தர வேண்டிய பொருட்களை தேடி தருகின்ற பொழுது அந்த வாங்குகின்ற ஜீவன்கள் சந்தோஷமாக அதை உறங்குமே ஆனால் அதில் அந்த ராத்திரி பொழுதில் அந்த ஜீவன் அனுபவிக்கக்கூடிய சுகபோகங்கள் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நமச்சிவாயம். ஜெய்வாராகி. ஜெய் ஜெய்வாராகி.